அமெரிக்கன் ஹாலிவுட் ட்ராமா க்ரைம் த்ரில்லர் மூவியாக வெளியான 21 கிராம்ஸ் இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தில் ஹீரோயின் வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு திடீர்னு ஒரு நபர் ஃபோன் பண்ணுறாரு. ஹீரோயின் ஃபோனை எடுத்து யாருன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த நபர் ஹீரோயின் கிட்ட, உங்களோட கணவனும் உங்களோட ரெண்டு சின்ன பொண்ணுங்களும் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது கார் விபத்து ஏற்பட்டு பலத்த காயங்களோட ஆம்புலன்ஸ் உதவி மூலமாக ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் உடனடியாக கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு அந்த நபர் சொல்லுறாரு. இந்த தகவலை கேட்குற ஹீரோயின் ரொம்பவே பதற்றத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போகிறாங்க. அங்கே டாக்டர்ஸ்கிட்ட போய் தன்னோட கணவனை பற்றி விசாரிக்கிறாங்க. அதுக்கு டாக்டர்ஸ் ஹீரோயின்கிட்ட, உங்களோட கணவன் ரொம்பவும் மோசமான ஒரு நிலைமையில் இருக்கார், நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், ஆனால் போக போக உங்கள் கணவனோட நிலைமை கவலைக்கிடமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனடியாக தன்னோட ரெண்டு சின்ன பொண்ணுங்களை பற்றியும் விசாரிக்கிறாங்க ஹீரோயின். அதுக்கு டாக்டர்ஸ், உங்களோட ரெண்டு சின்ன பொண்ணுங்களும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போதே அவங்களுக்கு பலத்த ரத்தப்போக்கு இருந்துச்சு, நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம், ஆனால் எங்களால் முடியல, எங்களை மன்னிச்சிடுங்க, உங்களோட ரெண்டு மகள்களுமே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இந்த தகவலை கேட்குற ஹீரோயின் அந்த இடத்துலேயே ரொம்பவே மனசு உடஞ்சி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த டாக்டர்ஸ் எல்லோருமே மறுபடியும் ஹீரோயின்கிட்ட வராங்க. உங்களோட கணவன் பிழைக்க மாட்டார், நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கணவனோட உடல் உறுப்புகளை தானம் செய்யலாம், எங்கள் ஹாஸ்பிட்டல்லையே ஒரு பேஷண்ட் இருக்காரு, அவருக்கு மாற்று இதயம் தேவைப்படுது, நீங்கள் உங்கள் கணவனோட இதயத்தை அந்த நபருக்கு கொடுத்து அந்த நபரை காப்பாற்றலாமே அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஹீரோயினும் சம்மதிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரொம்பவே வேதனையோடு அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து வெளியேறுறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு 2 மகள்களும் இறந்து போன நிலைமையில் அவங்களுக்கு கணவனும் இல்லை, அதனால் ரொம்பவே தனிமையில் வாடுற ஹீரோயின் அவங்களுக்கு உண்டான ஆறுதலை போதை பழக்கம் மற்றும் ட்ரக்ஸ்னு அந்த வழியில் தேடிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு மோசமான நிலைமையில் ஹீரோயினுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு தருணத்தில் ஹீரோயினோட கணவருடைய அந்த இதயம் எந்த நபருக்கு பொருத்தப்பட்டது, அந்த நபர் யார், அந்த நபர் மூலமாக மறுபடியும் ஹீரோயினுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிகழுதா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்தில் அமைக்கப்பட்ட திரைக்கதை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து வேறு லெவலில் கொடுத்துருந்தாங்க. படத்தில் ஒரு காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம், அந்த காட்சிக்கு அப்புறமா அடுத்து ஒரு காட்சி வரும். முதல்ல நம்ம பார்த்த காட்சிக்கும் அடுத்து பார்க்குற காட்சிக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இருக்காது. இப்படி படத்தில் அமைக்கப்பட்ட காட்சிகளை மாற்றி மாற்றி கொடுத்து படத்தை பார்க்குறவங்களை ரொம்பவே சஸ்பென்ஸாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி காட்டப்பட்ட இந்த காட்சிகளை எல்லாம் படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு இடத்துல தொடர்பு படுத்தி முடிச்சிருப்பாங்க. பொதுவாக இப்படிப்பட்ட ஒரு திரைக்கதையை மக்கள் மத்தியில் படமாக கொடுக்கும்போது எல்லா மக்களுக்கும் புரியும்படியாக கொடுக்கறது ரொம்பவே கடினமான காரியம். அப்படிப்பட்ட கடினமான இந்த திரைக்கதையை மக்கள் மத்தியில் படமாக எல்லோருக்கும் புரியும்படியாக கொடுத்து இந்த படத்தோட இயக்குனர் ஒரு சாதனையை படைச்சிருக்காரு. இந்த படத்தில் ஹீரோயினாக ஹாலிவுட் ஆக்டர் நியாமி வாட்ஸ் தான் நடிச்சிருக்காங்க. அவங்க நடித்த பெஸ்ட் மூவி லிஸ்ட்லேயே இந்த படம் தான் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஹீரோயினாக நடித்த ஹாலிவுட் ஆக்டர் நியாமி வாட்ஸ் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் பின்னி பிச்சு உதறிருப்பாங்க. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸு. நீங்கள் இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. எல்லோரும் பார்த்தே தீர வேண்டிய ஒர்த்தான மூவி இது. இன்றைக்கும் ட்ரெண்டிங்கில் நம்பர் 1ஆக இருக்கக்கூடிய பெஸ்ட்டு ஹாலிவுட் மூவி லிஸ்ட்டில் இந்த படமும் தனக்கான ஒரு இடத்த பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் அடல்ட்டு கண்டென்ட்டு கொடுத்துருக்காங்க, அதனால் 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இந்த படத்தை பார்க்க வேண்டாம். இந்த படம் என்னதான் ஒரு ஹாலிவுட் ஃபேமிலி சென்டிமெண்ட் ஆடியன்ஸுக்குள்ளே ஒரு படமாக இருந்தாலும் கூட இந்த படத்தில் அடல்ட்டு கண்டென்ட்லாம் இருக்கிறதுனாலேயே இந்த படத்தை குடும்பமாக பார்த்து ரசிக்க முடியாது. ஓகே, இது போன்ற ஹாலிவுட் மூவி விமர்சனங்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.